இப்படி தூக்கி எறியப்பட்டு கடலில் மிதந்து வர்ற இந்த பொருட்களுக்கு ஜெட்ஸம் அப்படின்னு பேர் ஒரு கப்பல் கடலில் மூழ்கிடுச்சு அப்போ அந்த இருந்து உடைந்த அந்த பாகங்கள் அல்லது கப்பலில் இருக்கிற பொருட்கள் கடலில் மிதக்க ஆரம்பிச்சிரும் கரையில் கூட ஒதுங்கும் இந்த பொருட்களுக்கு ஃப்ளாட்ஸம் அப்படின்னு பேர் இது பரிசல் இதனுடைய பெயர் இங்கிலீஷில் கோரைக்கல் ஐஸ்கிரீம்ஸ் கேக்ஸ் இதுக்கு மேலெல்லாம் சின்ன சின்ன கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் அப்படியே தூவி வச்சுருப்பாங்க இதை இங்கிலீஷில் ஸ்ப்ரிங்கிளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஜிமிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் இந்த கலர்ஃபுல்லான பளப்பளப்பான பேப்பர்ஸ் இதை அழகாக கட் பண்ணி தோரணமாக தொங்க விட்ருப்பாங்க இதுக்கு டின்சல் அப்படின்னு பேர் கிளிஞ்சல்களிலிருந்து உருளை வடிவத்தில் செய்யப்படுகிற இந்த மணிகளுக்கு பேர் ஓம்பம் இந்த நிலவோட சைஸை பார்த்தீங்கன்னா பாதிக்கும் அதிகமாக இருக்குது முழு நிலவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சைஸில் உள்ள நிலவுக்கு கிபஸ் மூன் அப்படின்னு பேர் காரில் உள்ள சீட்ஸில் அல்லது வீட்டில் உள்ள சோஃபாஸில் கூட நம்ம தலையில் இருக்கிற எண்ணெயெலாம் பட்டு அழுக்காயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கிளாத் போட்டு வச்சுருப்பாங்க இதுக்கு ஆன்டிமெக்காசர் அப்படின்னு பேர் இந்த கிளீனிங் டிவைஸுக்கு பேர் ஸ்குவீஜி ஜன்னல்களை தண்ணி ஊற்றி கழுவின பிறகு துடைச்ச பிறகு எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணியை துடைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க தட்ஸ் ஆல் ஃபார் டுடே தேங்க்